வெல்கம் பேக் டு சமையல் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்கீரை பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து முருங்கைக்கீரையை ஒரு கட்டை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு நாள் பூரா நிழலில் ஃபேன் காற்றுல உலர்த்தி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி அதோடய பச்சை நிறம் மாறாமல் வெயிலில் போட்டிங்கன்னா அது கருத்துடும். அதனால் நீங்கள் நிழல்லே காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நாம் ஒரு வானலில் சிம்மில் வச்சு லேசாக வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தை வச்சு நான் அதில் இந்த முருங்கைக்கீரையை லேசாக வறுத்துக்கிறேன். முடிஞ்சவளுக்கு சிம்மில் வச்சே நீங்கள் வறுத்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். அப்புறம் அந்த பொடியில் வந்து தீஞ்ச ஸ்மெல் வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டோம். இப்போ பாருங்கள் அந்த காஞ்ச இலையில் வர சத்தம் வரும். அந்த நேரத்தில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்டிலே அதை நம்ம விட்டுடலாம். இப்போ இந்த வறுத்த கீரையை இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு நாம் ஆற வச்சிடலாம். இப்போ அதே வானலில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி ஒரு நம்ம எண்ணெய் அளக்கிற ஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கடலைப்பருப்பு. அதையும் ரொம்ப கருக விடாமல் லேசாக வறுத்துக்கோங்க. நான் இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டான அளவோடு கொடுத்துருக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை லேசாக கொஞ்சம் வறுப்பட்டோடனே அதே அளவில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 2-3 பொருள் வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், புளி இதெல்லாம் வந்து லேசாக எண்ணெய் விட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அதே அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன், வெள்ளை எள்ளு. நீங்கள் கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ எது வேணால் சேர்த்துக்கோங்க. எதையுமே முடிஞ்ச வரைக்கும் கருக விடாமல் சிம்மில் வச்சே நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. இப்போது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்துருக்குறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்லை 1/4 டீஸ்பூனோ உங்கள் ஸ்மெல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பொதுவாக முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் வாயுன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு ஒத்துக்காது அப்படின்னு. அதனால் நாம் இதில் வந்து கொஞ்சமாக பூண்டு பெருங்காயம் ரெண்டுமே சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கடைசியாக அது கூட கல் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நம்ம அப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். கல் உப்பும் இது கூட நீங்கள் சேர்த்து வறுத்துக்கோங்க. எதுக்காக உப்பு வந்து வறுத்து போடுறோம்னா அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை வந்து போகணுங்கிறதுக்காக தான். இப்போ நல்லா அந்த எள்ளு வெள்ளை எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் ஒரு தட்டில் தனியாக நாம் ஆற வச்சுக்கலாம். இப்போ நாம் ட்ரையாக வறுத்த பொருளெல்லாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு இதையும் ஆற விட்டுடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அதில் நம்ம ஒரு பூண்டு வந்து இந்த மாதிரி தோலோடு இடித்து எடுத்து வச்சுருக்கோம், சின்ன சைஸ் பூண்டு. அதை வந்து இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா செவக்க வறுக்கணும் பூண்டு மட்டும், ஏன்னா அப்போ தான் அந்த அதில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் போகும். இப்போ இந்த மாதிரி இதை நம்ம நல்லா செவக்க வறுத்துட்டோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ அதே வானில் இன்னும் கொஞ்சமாக லேசாக எண்ணெய் விட்டு நான் 8 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். அதை வந்து வறுத்துக்கலாம். நீங்கள் பூண்டு வறுக்கும்போது உங்களுக்கு சப்போஸ் எண்ணெய் பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பூண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுக்காதீங்க, ஏன்னா காஞ்ச மிளகாய் பூண்டு இதெல்லாம் தனித்தனியான முறையில் வறுப்படும். இப்போ இந்த காஞ்ச மிளகாய் இந்த பதத்தில் வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக நாம் ஆற வச்சிடலாம். அதே வானில் நான் ஒரு எலுமிச்சம் பழம் அளவுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாகவே புளி சேர்த்துருக்குறேன். இப்போ அதையும் அதில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த புளியை வறுத்து
அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அதே சூட்டில் அந்த வாணலியை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். அப்போ தான் அது நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளும் நல்லா ஆறுற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். நாம் வறுத்து வச்ச முருங்கைக்கீரை நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். அந்த சத்தத்துலேயே அது எந்த அளவுக்கு வறுபட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை நாம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில், கொஞ்சம் கூட ஈரமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு இதை நாம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நாம் இந்த மாதிரி மிக்ஸியில் பவுடர் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இது கூட நாம் இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, பெருங்காயம், வெள்ளை எள்ளு, அது கூட நம்ம உப்பு சேர்த்து வறுத்து வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், பூண்டு பாருங்கள் நல்லா காஞ்சோன்னே எப்படி சவுண்டு எப்படி வருது பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம். அப்புறம் இந்த புளி, இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸியில் மறுபடியும் அரைச்சிக்கலாம். இப்போ நான் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட கீரை வாசனையே வராமல் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இந்த பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணிட்டோம். இந்த டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்கீரை பொடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.